மீனா காஃபி கேட்டனே வரேன் வரேன் 2 minutes Hello. Good evening, sir. This is Priya calling from DCBA Bank. Home loan எடுக்கிற plan ஏதாச்சும் இருக்கா உங்களுக்கு? வாங்கின கடனே கட்ட முடியாம இருக்கேன். நீ வேற போன் வைமா. இருந்த ஒரு வேலையும் போயிடுச்சு. வீட்லயும் நிம்மதி இல்ல. எவ்வளவு கடனை வச்சிட்டு இந்த நிலைமையில குழந்தை வேற பெத்துக்கலாம்னு சொல்றான். ஆ அப்புறம் யார் நீ? நான் தானே. கோபியோட மனசாச்சி. ஆமா நான் தான் கோபி. அப்ப நீ ரொம்பலாம் யோசிக்காத, உன் மனசாச்சி தான். நீ என் மனசாச்சியா? உன் கலர் என்ன, என் கலர் என்ன? உடம்பு வெள்ளையா இருக்க எல்லாரோட மனசும் வெள்ளையாவா இருக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா என் மனசு வெள்ளை. இந்த காஃபி. நீங்க என் மனசாச்சியா? ஓ கடைசியாக லவ் பண்ணும்போது உங்களை பார்த்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கே போனீங்க? அதை நீங்கள் அவங்ககிட்ட தான் கேட்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் மனசாட்சி எங்கே போச்சு கோபி? உள்ள போ. நான் எதுக்கு உள்ளே போகணும்? உள்ள போ மீனா. கத்துற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. போதும் போதும், சண்டை போடுறதுக்கு யூஸ் பண்ணுற வாயை சமாதானம் பேச யூஸ் பண்ணுங்க, பாதி பிரச்சனை தீர்ந்துடும். லைஃப்ல யாருக்கு தான் பிரச்சனை இல்லை? எப்போ பாரு சாவரது பற்றியே பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்களாச்சும் கொஞ்சம் கேளுங்க. கேட்குறேம்மா. காஃபி குடிக்கிறீங்களா? இல்லைம்மா வேண்டாம். எனக்கு கிச்சனில் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நான் உன் மனசாச்சினு ஒய்ஃப் நம்புறாங்க, நீ நம்ப மாட்டியா? சரி அப்படியே இருக்கட்டும், இப்போதைக்கு வந்த. ஆமா, நீ எதுக்கு சும்மா சாவரதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்க? பின்ன என்ன பண்ணுறது, வேலையும் போயிடுச்சு, கடனும் ஏறிட்டே போகுது. செத்துட்டா கடன் போயிடுமா? மீனாவை பற்றிலாம் யோசிக்க மாட்டியா? வேலை போயிடுச்சுன்னா என்ன, வேலை வேலை தேடு. பிஜி முடிச்சவனுக்கே இங்கே வேலை இல்லை, நான் வெறும் 12th ஸ்டாண்டர்டு தான். ஏன், கம்பெனியில் மட்டும்தான் வேலை செய்வியா? சின்ன சின்ன வேலை 1000 இருக்குது. அதில் வர சம்பளம் என்ன பற்றும்? சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங்னு ஒரு சேயிங் இருக்கே, அதெல்லாம் நீ கேட்டது இல்லையா? வெறுப்பேத்தாத. சின்ன சின்ன வேலையை ஃபுல் டைமாக பண்ண சொல்லலை, இப்படி வீட்டில் உட்காந்து புலம்புற நேரம் ஏதாச்சும் சின்ன வேலைக்கு போகலாம், ரைட்லேயும் பெரிய வேலை தேடலாம். இந்த மிடில் கிளாஸ் லைஃப் வாழ்கிறதுல எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? எனக்கு ஒன்று தோணுது, சொல்லவா? உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு, அதானே? இல்லை, உனக்கும் மேலே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து மோட்டிவேட் ஆகுடா. புரியல. நம்மளோட எக்கனாமிக்கில் எவ்வளோ பேர் போவரா இருக்காங்க, அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம எவ்வளோ பெட்டர்னு நீ நினைக்கிற. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளோட எக்கனாமிக்கில் ஐயா நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள பார்த்து மோட்டிவேட் ஆகி நாமளும் அவங்கள மாதிரி ஆகணும்னு சொல்ல வரேன். மொத்தத்தில் அவங்க கூட பேசுனது ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ பார்த்த மாதிரி இருக்குது. ஆ உங்ககிட்ட சாரி, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன திடீர்னு மரியாதை தர? நான் உங்கள் மனசாட்சிலாம் இல்லை, பக்கத்து வீட்டுக்கு புதுசாக குடி வந்திருக்கேன், ஒரு ஹாய் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். நீங்கள் கண்ணை மூடி பேசியிருந்ததை கேட்டேன், லோவாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன், அதான் ஏதேதோ சொல்லி மோட்டிவேட் பண்ண ட்ரை பண்ணேன். கொஞ்சம் நேச்சுரலாக நடிக்கணும்னு மரியாதை இல்லாமல் நீ வாப்போன்னு பேசிட்டேன், சாரி பிரதர். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு நிமிஷம் இரு, நீ யாருன்னு கேட்டப்போ கோபியோட மனசாட்சின்னு சொன்னியே, உனக்கு எப்படி என் பேர் தெரியும்? வீட்டு புரோக்கர் தான் சொன்னார், உங்கள் பக்கத்து வீட்டில் கோபின்னு ஒருத்தரும் அவர் ஒய்ஃபும் தங்கியிருக்காங்கன்னு. உங்கள் பேர் என்ன? என் பேர் ஏன் மனசாட்சினே கூப்பிடுங்க.